ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன லஞ்ச் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வீட்டில் வெரைட்டி ரைஸ் தாங்க பண்ண போகிறோம். நான் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாமா? கடுகு தம்பருப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம், உப்பு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, புளித்திக்காய் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வெரைட்டி ரைஸ்க்கு தொட்டுக்கிறதுக்கு முட்டை ஆம்லேட், வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இப்போ தாளிக்கலாம். கடுகு தம்பருப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, நல்லா அது கோல்டன் ப்ரௌன் வரட்டும். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, முந்திரி, கருவேப்பிலை போட்டுட்டு புளி கரைச்சி கரைச்சி வச்சது போல் அதை எடுத்து ஊற்றிட்டோம்னா புளி கரைச்சா ரெடி. இப்போது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ரொம்ப ஆயிடுச்சுன்னா அது கடக்கு முழக்கம் சத்தம் கேட்கும், அதனால் ஓரளவுக்கு ஆனால் போதும். இப்போது காஞ்ச மிளகா, முந்திரி, கருவேப்பிலை நம்ம லாஸ்ட்டில் போடுவோம். எப்பவுமே நம்ம அப்படி தானே போடுவோம். நல்லா வதங்கினோன்னா புளி தண்ணி எடுத்து ஊற்றிடலாம். இந்த அளவுக்கு போதும். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை எடுத்து ஊற்றிடலாம். இப்போ புளி கரைச்சி ஊத்திட்டோம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. உப்பு நம்ம இப்போ ஓரளவுக்கு போட்டுக்கலாம். நம்மளுக்கு அது கிளறும் போது நம்ம கொஞ்சம் தேவைப்பட்டா உப்பு அப்போ சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்பவே நிறைய உப்பு போட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி, இந்த கடலப்பருப்புலாம் சாப்பிடும்போது உப்பா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம கிளறும் போதும் போட்டுக்கலாம். இப்போ பெருங்காயம், இது கடலப்பருப்புலாம் போட்டுக்கோம் இல்லையா, அதனால கொஞ்சம் அது கேஸ்ட்ரிக் வராமல் இருக்கிறதுக்காக பெருங்காயம் போட்டுக்கோம். அவ்வளோதான். இது கொஞ்சம் நல்லா கொதித்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் திக் கண்க அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணி விடலாம். அவ்வளோதாங்க. அரைச்சி ஊற்றியும் நம்ம புளி சாதம் செய்யலாம். அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு ஒரு பொடி மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு இது மாதிரி தாளிச்சிட்டு அந்த பொடியும் நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த மாதிரி புளி சாதமும் நம்ம செய்யலாம். அது ஒரு தடவை நான் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ சிம்பிளாக பண்ணிட்டோம் நம்ம. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வச்சிருக்கிற கருவேப்பிலையும் அதில் போட்டுடலாம். அவ்வளோதாங்க. அது கொஞ்சம் நல்லா கொதிச்சு சின்னதாக ஆனதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அது நல்லா கொதிக்குது. கொதிக்கிட்டோம். கொதிக்கிறதுக்குள்ள நம்ம முட்டை ஆம்லேட் போட்டுடலாம். எண்ணெய் ஊற்றிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம வீட்டு லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. வெரைட்டி ரைஸ், புளி சாதம், அப்பளம், முட்டை ஆம்லேட். வாங்க சாப்பிட்லாம்.